Hi friends, welcome to Harieswari's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா கேபேஜ் பகோடா. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான். நான் வீட்ல செஞ்சு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோஸ் பாதி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி நல்லா நீட் நீட்டாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிவிட்டு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். கேபேஜ் பகோடா இனிமேல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். இனிமேல் ரோட் சைடு கடைக்கு போய் நம்ம கேபேஜ் பகோடா சாப்பிடவே வேணாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1.5 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப் வந்து அரிசி மாவு, கேபேஜ் 1/2 கிலோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், பாதி கோஸ் இருந்தது கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நம்ம வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக, இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய் வந்து நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், சீரகம் வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோடா உப்பு 1 பிஞ்சு, அதிகம் தேவையில்லை, சால்ட் தேவையான அளவு, பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம ஆனியன் சேர்க்கல, ஆனியன் லாஸ்டில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்தது, எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணிலாம் விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விடாமலே நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஆனியன் போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடும், அதனால தான் ஆனியன் இப்போ சேர்க்கல. நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உதிரி உதிரியாக தான் இருக்கும் இந்த கேபேஜ் பகோடா. ஈவினிங் டீ காஃபியோடு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் கடலை மாவு இந்த கப்பில் 1/2 கப் சேர்த்துருக்கேன், அதே கப்பில் 3/4 கப்பு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். தண்ணி விட வேண்டாம், அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும், தேவைன்னா கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து தண்ணி நிறைய விடும், அதுக்காக இப்போ வந்து 1 கப் ஆனியன் நிறைய சேர்க்குறேன். லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க வெங்காயம், ஏன்னா வெங்காயம் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம்னா நமக்கு தண்ணி நிறைய விட்டுரும், எண்ணெய் குடிச்சிடும் நம்மளுக்கு பகோடா, அதுக்காக தான். நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள், ஆயில் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கொதிக்கிற ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி சேர்க்கும்போது. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம பக்கோடா சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் அப்புறம் திரும்பி போட்டுக்கலாம்.
மிதமான தீயில வச்சுக்கோங்க. இது சாம்பார் சாதம் கீரை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம தொட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம், கூட ஒரு சட்னி வச்சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோடு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். திருப்பி விட்டுக்கோங்க. கோஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஈஸியாக சாப்பிட்றலாம், கோஸ் மாதிரியே தெரியாது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் பகோடா நல்லா வெந்துடுச்சு, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் கேபேஜ் பகோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் மை வியூவர்ஸ்.